எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பே இருக்கா இல்லையா இல்லை பேய் வரதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படின்னு படத்தோட பாணியில் அந்த டைட்டிலில் சொல்லியிருக்கேன் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா பேரோட மைண்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பேய் இருக்குது அது நிறையாவே நான் பார்த்துருக்கேன் சில விஷயங்கள் வந்து நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது எல்லாமே கட்டுக்கதைகள் இது எல்லாமே நம்ம மூட நம்பிக்கை நம்மளோட பயத்தினால் நம்ம அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம் ஸோ ஊரில் எல்லாம் சொல்கிறதுனால நம்ம அதையே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அறிவியல் ரீதியாக சில ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க ஆனால் இன்னும் முழுமையாக இதுக்கு வந்து ப்ரூவ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது இது வரைக்குமே தெரியல சிலர் வந்து சொல்லுவாங்க வெளிநாட்டில் பேய் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது வரைக்கும் இது வரைக்கும் அப்படி ஒன்றும் நான் ஒன்றும் கேள்விப்பட்ட மாதிரி ஒன்றும் இல்லை நான் சர்ச் பண்ணும்போதும் அப்படி ஒன்றும் எனக்கு சிக்கலை ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம் ஸோ இப்போ அறிவியல் பூர்வமாக இதுக்கு என்னலாம் காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சில சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளோட மக்கள் மத்தியில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் பேய் இருக்குது அது உருவ வடிவில் இருக்கா இல்லை புகை வடிவில் வருதா இல்லை ஏதோ ஒரு உணர்வு வழியில் வருதா அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் தெரியாமல் இருக்குது பேய் யாராவது ஒருத்தருக்கு மேலே பிடிச்சிக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு இளம் வயசாக தான் இருக்கிறாங்க ஸோ அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் இளம் வயசாக இருக்கிறவங்க மட்டும் தான் பேய் பிடிப்பாங்க அதே இந்த வயசாக சத்தங்களாம் வந்து பேய் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது இறந்துருந்தா கூட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நாங்கள் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க இல்லை அது இங்கே வயசாக இறந்தவங்க தானே ஸோ அங்கெல்லாம் வந்து வர மாட்டாங்க அதுக்கெல்லாம் ஏன் பயந்துக்கிறேன் வயசாக இறந்த எங்கள் ஏன் போகிறதுக்கு ஏன் பயந்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அதற்கு ரீசன் என்ன அப்படின்னு நம்ம அப்போ தெரிஞ்சிருக்க மாட்டோம் வயசானவங்க வர வரமாட்டாங்க பட் மற்றவங்கலாம் பெய்யா வருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் ஏன் அப்படிங்கிற ரீசன் அப்போ தெரிஞ்சிருக்காது ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஒன்று வச்சுக்கோங்க ஏன்னா இது எல்லாத்துக்குமே நான் ப்ரீஃபாக அப்படியே இந்த வீடியோ முடிவுக்குள்ளே எல்லாம் சொல்லிட்டு வரேன் அடுத்த பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்பக்கூடிய வகையில் நம்மளுக்கு தோன்றது என்ன அப்படின்னா பேய் பிடிச்சவங்க அந்த பேய் மாதிரியே நடந்துக்குவாங்க அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே வந்து இவங்க பேய் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்க சிலர் வந்து அதே பாஷையை பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி நடப்பாங்க அதே மாதிரி சாப்பிடுவாங்க அதே மாதிரி சில விஷயங்கள் செய்வாங்க அப்படின்னு நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து நம்ம எல்லாருமே பொதுவாக கேள்விப்பட்ட ரெண்டாவது விஷயம் ஓகேங்களா இதே மண்ட்டில் வச்சுக்கோங்க இதுக்கு எல்லாத்துலையுமே இப்போ வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாதவங்களுக்கு கூட பேய் பிடிச்சிருக்கோம் ஆனால் அந்த உயிரோடு இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அந்த இவனே செத்து போனவங்க வந்துட்டு போன இடங்களுக்கோ இல்லை அவங்க வந்து ஊடுருவிட்டு இருக்க இடங்களுக்கு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பேய் பிடிச்சிருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் தஞ்சாவூரில் இறந்துருக்காங்க இன்னொருத்தர் வந்து சென்னையில் வந்து இருக்காரு அவருக்கு டக்குன்னு பேய் பிடிச்சிருக்கு தஞ்சாவூரில் இருக்கிற பே பிடிச்சிருக்கு அப்படின்னு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அது ரீசன் என்ன அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிருந்தால் மட்டுந்தான் அது வந்து அட்ராக்ட் ஆகும் இதுக்கும் ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க அதையும் நம்ம வந்து அடுத்தது ஒட்டுக்கா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம பார்த்துலாம் இது மூணாவது ரீசன் ஓகேவா ஓகே இது எல்லாமே மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய சில பொதுவான விஷயங்கள் இந்த பொதுவான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அறிவியல் காரணம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அறிவியல் காரணம் இருக்குது இந்த மூணு பாயிண்ட்டுக்கான விடையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு நினைவு சக்தி இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கு வந்து ப்ராஜெக்டாக பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதே போல் இன்னொரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இது என்ன அப்படின்னா நம்மளோட மெமராலஜி நம்மளோட மைண்டில் இருக்கிற மெமரி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது அதாவது ஒரு மனித உடலில் இருக்கிற மெமரி அவர் இறந்த பின்பு அது வந்து ஊடுருவ தன்மை உடையது அப்படின்னு ஒரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் இது வந்து இன்னும் பேட்டர்ன் பண்ணி ப்ரூவ் பண்ணலை பட் இது வந்து மெமராலஜி வழியாக நம்மளோட ஏர்லியே இது வந்து கலந்துகிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான மெமரி தான் நம்மளோடய மைண்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது அதோடு எப் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்மளோட மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆசை நிறைவேறாமல் செத்தவங்க வந்து ஆவியாக போவாங்க இது வந்து ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ இப்படி பார்க்கும்போது மெமராலஜி அப்படிங்கிறது ரொம்பவே மேட்ச் ஆகிற மாதிரி சிலர் வந்து சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒருத்தர் இளம் வயசில் ஒருத்தர் ஆக்சிடென்ட் மூலமாகவோ அல்லது சூசைட் பண்ணிக்கிட்டோ இறக்குறாங்க அப்படி இறக்கும்போது அவங்களோட மூளை வந்து நல்ல செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னா அவங்களோட மெமரி அதாவது இதை நான் அடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஷெட்யூல் அவங்க மைண்டில் இருக்கும் ஸோ அந்த மெமரி வந்து அப்படியே அந்த இடத்துல ஊடுருவ ஆரம்பிக்கும் ஊடுருவிகிட்டே இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு விஷயம் இதே ஏன் வயசானவங்க வந்து இறந்தால் அவங்க வந்து இதாகலை அப்படின்னா அவங்களோட மெமராலஜி வீக் ஆகிடுது அவங்களுக்கு வந்து நினைவு சக்திகள் குறைஞ்சிடுது அதை எங்களோட உடலை விட்டு வெளியே போனாலோ அது ஸ்ப்ளட்டாகி தான் போகுமே தவிர அதுக்கான பாண்டிங் இருக்காது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் சரி இந்த இறந்தவங்களோட மெமராலஜி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அது காற்றுல ஊடுருவிட்டு வீட்டு இருக்குது மனிதன் வந்து நம்ம நாமளாக ஸ்ட்ராங்காக தானே இருக்கோம் எப்படி நம்மளுக்குள்ளே அது நுழையுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கிரிட்டிக்கல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அதாவது நம்மளோட மூளையில் செயல்படுற விஷயங்களோ மெமராலஜியோ டக்குன்னு ஒரு ஜெர்க்கில் அதாவது ஒரு பயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா நான் டக்குன்னு விழுக்குன்னு விழுந்துட்டோம்பா டக்குன்னு பயந்துட்டோம்பா அப்படின்னு சொல்கிறீங்களா அந்த ஒரு செகண்டில் நம்ம சுய நினைவையே இழந்துட்டு வருவோம் அது வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிரிட்டிக்கல் மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டு போவோம் அதாவது ஜீரோவுக்கு வந்துட்டு போவோம் ஓகேங்களா அந்த ஜீரோவுக்கு வரும்போது நம்மளோட மைண்டு வந்து ரொம்பவே வீக் ஆகுது அந்த ஒரு செகண்ட் வந்து வீக் ஆகுது அந்த ஒரு செகண்டில் தான் யாரோட மெமராலஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அது நம்மளோட மைண்டுக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிக்குது அப்போ தான் நம்ம பயந்துட்டோம் பயந்த உடனே பேய் பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நீ இந்த இடத்துல தான் பயந்தியா அப்போ அங்கே தான் நீ உனக்கு பேய் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அவங்களோட மெமரி வந்து நம்மளோட மூளைக்குள்ளே பாதிப்பை ஏற்படுத்துது அந்த உணர்ச்சி வந்து நம்மளோட மூளைக்குள்ளே போன உடனே என்ன நடக்குது அப்படின்னா நாம் அவங்களோட நினைவுகளை அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறோம் அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த விஷயங்கள் சிலது நம்ம பண்ணுவோம் அவங்க வந்து என்னெல்லாம் செய்வாங்களோ அந்த விஷயங்கள் நம்ம அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்போம் அவங்க எந்த ஹேபிட்லாம் இருந்துச்சோ அந்த ஹாபிட்டை நம்ம அப்படியே பண்ண ஆரம்பிப்போம் இதுதான் அந்த மெமராலஜியோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு இருக்கோம் அந்த இடத்துல வந்து அந்த இறந்தவங்களோட நினைவு சக்தி சுற்றிட்டுருக்கு அப்படின்னா அவங்க வந்து இறந்து அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கிற ஒரு இடத்துல தான் அது வந்து அந்த நினைவு சக்தி இருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய சக்தி கிடையாது ஸோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம போயிட்டு இருக்கோம் டக்குன்னு ஒரு ஜர்க் ஆகுது நம்மளோட மைண்டு கிரிட்டிக்கலுக்கு வருது அப்போ வந்து டக்குன்னு அப்சர்வ் ஆகிடுது அதாவது அவங்க மெமரி நம்மளோட உடம்புக்குள்ளே போகுது இதுதான் நம்ம பயம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உள்ள வந்தோடனே அது வந்து பெயின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ வந்து இது நடந்துருது இப்போ நம்ம முன்னாடி ஒரு நாலு பாயிண்ட் சொன்னோம் பார்த்திங்களா அதுக்கும் இதுக்கும் என்ன மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன் அதாவது வயதானவங்க வந்து பேயாக வரமாட்டாங்க இளம் வயசில் இருக்கிறவங்க பேயாக வருவாங்கன்னு அதுக்கான பாயிண்ட் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா வயதானைகளுக்கு வந்து மெமரி வந்து மெமரி பவர் வந்து அப்படியே கொஞ்சம் டல்லாகும் அங்கு வந்து வெளியே வந்து ஆனாலும் அது வந்து அவ்வளோ பாண்டிங்கில் இருக்காது ஸோ இதுக்கான காரணமாகவும் நம்ம வந்து அங்கே இளவு வீட்டுக்கு போயிருந்தாலோ இந்த மாதிரி இடங்களுக்கு போய்ட்டு தண்ணி ஊற்றிட்டு உள்ளே போதணும் அப்படிங்கிற காரணங்கள் இதுக்காகவும் சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பேக்டீரியாவோ அல்லது அவங்க மேலே இருக்கிற கிருமி வந்து நம்ம மேலே ஏறிக்கும் அதனாலேயே அது வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த விஷயங்கள் சொல்லப்படுது ஓகேங்களா ஓகே இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே வந்து இளம் வயதாக இருக்கிறவங்களோட ஆவி வந்து போதுறதுக்கான காரணம் அவங்களோட மெமராலஜி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா இது ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு ரெண்டாவது பாயிண்ட் அவங்க மாதிரியே இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னா அவங்களோட மெமராலஜி வந்து நம்மளோட மைண்டில் அவங்களோட மெமரி பவர் வந்து நம்மளோட மைண்டை வாதிச்சு அந்த மெமரி பவர் நம்மளோட அப்சர்வ் ஆகும்போது அவங்க என்னெல்லாம் நினச்சாங்களோ அதை நாமளும் நினைக்கிறோம் அவங்க எப்படிலாம் பண்ணாங்களோ அவங்க அதே மாதிரி நாமளும் பண்ணுறோம் இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் அந்த இடத்துக்கு அதாவது அந்த வாழ்ந்தவங்க இடத்துக்கு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பவர் வந்து அட்ராக்ட் ஆகுது அது மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிற காரணம் இருந்தால் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் அந்த இறந்தவங்களோட மெமரி பவர் சுற்றிகிட்டு இருக்கும் அதுக்கு லாங் ட்ராவலிங் பவர் வந்து கிடையாது ஸோ அங்கே போனோடனே நம்ம ஜர்க்கானால் நம்மளோட உடம்புல வந்து அட்ராக்ட் ஆகிக்கும் இது வந்து மூணாவது பாயிண்ட் ஓகேங்களா ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ஒன்று சொல்லியிருந்தேன் ஆசை நிறைவேறாதவங்க வந்து ஆவியாக போவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஆசைகள் அப்படிங்கிறது வந்து அவங்க அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஷெடியூலு அவங்க மெமரி பவரில் இருக்கும் அந்த விஷயங்களை நாம் செய்வோம் ஓகேங்களா ஸோ அந்த விஷயங்கள் தான் வந்து அந்த மெமரி பவர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நான் சொன்ன அந்த மெமரி ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்ம சயின்டிஃபிகல் ரீசனாக சில பாயிண்ட்ஸாக சொன்னாலும் இந்த பேய் அப்படிங்கிறது மக்கள் மத்தியிலையோ அல்லது கிராமப்புறங்கள் மத்தியிலேயோ இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஏங்க இது கிராமத்தில் மட்டும் பெருசாக சொல்கிறாங்க அதுவும் யாருமே இல்லாத இடத்துல மட்டும் தான் பேய் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுவும் இருட்டில் தான் பேய் இருக்கும்ங்கிறாங்க இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் சில பாயிண்ட்ஸை வந்து சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா நம்ம சிட்டியிலேயோ இல்லை கூட்டமாக இருக்கிற பகுதிகளிலையோ பேய் வராத காரணம் அவங்களோட மெமரி பவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல ஒரு பேயால் அந்த இடத்துல நிற்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட மெமரி பவரை விட அதாவது நம்ம மக்களோட மெ மெமரி பவரை விட அந்த பேய்க்கான மெமரி பவர் கம்மி தான் ஓகேங்களா ஸோ எப்போ நம்மளோட மைண்டு ஜர்க் ஆகுதோ அப்போ தான் அது வந்து இன்வால்வ் ஆக முடியும் பேய்ங்கிறது அடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம வேறு பக்கம் இருக்கட்டும் ஸோ நம்ம அதுக்கான ரீசனை மட்டும் பார்த்துடலாம் இப்படி இருக்கும்போது இருட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து வெளியே யாரும் அவ்வளோ ஊடுருவ மாட்டாங்க ஸோ குறிப்பிட்ட இடங்களில் வந்து யாருமே மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த மெமரி பவர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா அங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இல்லை நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும் இந்த காமனாக சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னே சொல்லலாம் நம்மளோட மூளை பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா பேயோட மூளை நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளோட மைண்ட் அதாவது நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் வந்து சடன் டெம்பரேச்சரில் ஜீரோவுக்கு வரும்போது அந்த நெகட்டிவ் சார்ஜ் நம்மளோட மைண்டுக்கு அப்சர்வ் ஆகிடுது இதுதான் பேய் அப்படின்னு சயின்டிஃபிக்கல் ரீதியாக சில வழிமுறைகளில் சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து இன்னும் கரெக்டான ஒரு வழிமுறையை அவங்க இன்னும் கொண்டு வரலை அதை கொண்டு வந்தால் இந்த பேயை பற்றின ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கலை ஏற்படுத்தலாம் ஆனால் சில ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கற்பனை ரீதியாகவும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி சில பாயிண்ட்ஸை வேறு வேறு இடத்துலேருந்து வாங்கி அப்படி இருக்குமா அப்படின்னு கற்பனை ரீதியாக கொடுக்குற மாதிரியே தான் இருக்கு ஓகேங்களா இது மாதிரி நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அதாவது உங்க லைஃப்பில் பேயை பார்த்துருக்கீங்களா அல்லது பேய் கதைகளை கேட்டிருக்கீங்களா இல்ல பேயோட உணர்வுகளை நீங்க உணர்ந்திருக்கீங்களா இல்ல பேயினால ஏதாவது உங்களுக்கு சில லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கா இல்லை நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த பேயினால நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லை இந்த பேயை நான் பார்த்துருக்கேன் நேரடியாக பார்த்துருக்கேன் இந்த இடத்துல பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அந்த விஷயங்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த டாப்பிக்கில் நம்ம இந்த பேயை பற்றின இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி